ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிதா விலாக். என்னோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் வீடியோஸ் வந்து நல்லா இருக்குது பட் ஆனால் ரொம்ப சேக்காக இருக்குது, ஆட்டாமல் எடுங்க, ரொம்ப தலைவலிக்குது, அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கே தெரியும் ரொம்ப கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சேக்காக இருக்கும். அதனால் வந்து கமெண்ட்டில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, ஜிம்பல் வாங்கிக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலுக்கு வந்து நான் கேமரா வச்சு வீடியோஸ் எல்லாம் எடுக்கலை, ஃபோனில் தான் எடுக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஃபோனில் தான் மேக்ஸிமம் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஜிம்பல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜிம்பலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 ரூபீஸ். இது நாங்கள் ஆர்டர் பண்ணி 1 வீக் ஆகிடுச்சு, ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் டெலிவரி ஆச்சு. இதை ஓப்பன் பண்ணி இதை நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். இது எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட பெனிஃபிட் என்ன காமிக்க போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது வாங்க, இந்த பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஜிம்பலோட லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பாக்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். வெயிட்டுமே நமக்கு வந்து அந்தளவுக்கு இல்லை, கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்போ ஃபோனெல்லாம் வச்சு நம்ம எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இது வரைக்கும் ஜிம்பலை வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. வாவ், ஸ்மெல் இருக்குது, நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. இந்த ஜிம்பலோட பேர் பார்த்தீங்கன்னா ஹோஹெம் iSteady X3 Axis ஜிம்பல், இதோட பேர். இதோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், பார்த்தீங்களா உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இதோட பேக்கிங்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது. பின்னாடி வந்து இதோட யூசேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ஆப்பும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் இருக்குது. இதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஃபோனும் இந்த ஜிம்பலும் வந்து ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ணலாம் ஈஸியாக. ஓகே, இப்போ நம்ம இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, இப்போ இந்த பாக்ஸை இப்படி எழுதலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஜிம்பல் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஹேண்ட் ஸ்டிப் கொடுத்துருக்காங்க, இது வந்து ட்ரைபோர்ட் ஸ்டாண்டு, மேலே ஜிம்பலை வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து கீழே வந்து இப்படி நிறுத்தி வச்சுட்டு நம்ம வந்து பேசுகிறதா இருந்தாலும் பேசி வீடியோ எடுத்துக்கலாம். அடுத்து வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க, இது வந்து சி டைப் சார்ஜரு, நம்ம ஜிம்பலை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒன் டைம் வந்து ஜிம்பலை வந்து சார்ஜ் பண்ணோம்னா ஒரு 6 மணி நேரம் வந்து நமக்கு சார்ஜ் இதில் நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு யூசர் மேனுவல் கார்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜிம்பலை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோதான். இப்போ வந்து இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த ஜிம்பல் வந்து இந்த மாதிரி இங்கே லாக் ஆகிருந்துச்சு இல்லையா, அது வந்து இப்போ எடுத்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்தளவுக்கு வெயிட்டெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா ஸ்டிஃபாக இருக்குது, நமக்கு வந்து அவ்வளோ வெயிட்டும் கிடையாது, நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து 2 சின்ன பட்டன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பவர் ஆஃப் பண்ணுற பட்டன், லாங் ப்ரெஸ் பண்ணால் பவர் ஆன் ஆகும். இந்த பட்டன் வந்து கேமரா கண்ட்ரோல், இது வந்து வீடியோ எடுத்துக்கலாம், ஃபோனும் ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம். இந்த பட்டன் நம்ம ஆக்டிவேட் ஆகணும்னா ஹோஹெம்ன்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் தான் இந்த ஜிம்பல் வந்து ஆக்டிவேட் ஆகும், அன்லாக் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ளூடூத் வழியாக நம்ம ஃபோனோட இந்த ஜிம்பலை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்து வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியும், ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தா ஜூம் இன் ஜூம் அவுட் பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அது அப்படியே ரொட்டேட் பண்ணி இந்த சைடு பார்த்தீங்கன்னா சி டைப் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க, இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறது வந்து இந்த ஜிம்பல் வந்து 360 டிகிரீஸில் வந்து நமக்கு ஃபுல்லாகவே ரொட்டேட் ஆகும் இங்கே பாருங்கள். இதில் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ப்ளூடூத் வழியாக நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டோம்னா இது ஆக்டிவேட் ஆயிரும், அதுக்கு வீடியோ எடுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபோனை வந்து இதில் மாட்டி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஃபோன் வந்து எப்படி மாட்டுறதுன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேமரா வந்து இந்த சைடு இப்படி வரணும், இப்படி இருக்குன்னா இப்படி தான் மாட்டணும், நம்ம இப்படியெல்லாம் மாட்டக்கூடாது, இந்த மாதிரி தான் மாட்டியிருக்கோம் பாருங்கள். கேமரா வந்து இந்த சைடு வரணும், நம்மளோட லெஃப்ட் சைடு தான் கேமரா வந்து வரணும், அந்த மாதிரி மாட்டியிருக்கோம். இப்போ மாட்டிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்கணும், பார்த்தீங்களா இந்த அளவுக்கு லூஸாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து பவர் ஆன் பண்ணணும், இந்த பட்டன் இருக்கு இல்லையா, லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா இப்போ வந்து பவர் ஆன் ஆகி எப்படி ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்துச்சு, பவர் ஆன் பண்ணதுக்கப்புறம் அதுவாகவே வந்து நல்லா ஸ்டிஃப் ஆகிடுச்சு பாருங்கள்.
இப்போ பாருங்கள் நம்ம எந்த சைடு இப்படி மூவ் பண்ணாலும் எப்படி போகுது பாருங்கள். ஃபோன் வந்து ஒரே இடத்துல இருக்குது. இப்போ வந்து ஹோஹெம் ஆப் எடுத்துட்டோம். இந்த ஆப்பில் வந்து கேமரா இருக்குது பாருங்கள். இந்த ஆப் மூலயமா போய் நம்ம வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம்னா நமக்கு வந்து ஜிம்பலுக்கும் இந்த நம்ம ஃபோனுக்கும் கேமராக்கும் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் நான் ஒரு எப்படி ஆட்டுறேன்னு பாருங்கள். ஆனால் வந்து ஃபோன் வந்து மூவே ஆகலை பாருங்கள், ஒரே இடத்துல இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இப்போ அதே வந்து நான் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஜாய்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். ரைட் சைடு திருப்புறேன், அது வந்து லெஃப்ட் சைடு ஃபுல்லாக எப்படி திரும்புது பாருங்கள், எந்த அளவுக்கு திரும்புது பாருங்கள். அடுத்து வந்து லெஃப்ட் சைடு வந்து நான் வந்து பட்டன் வந்து மூவ் பண்ணுறேன், ரைட் சைடு ஃபுல்லாக திரும்பும். ஃபுல்லாக திரும்பிடுச்சு. அடுத்து வந்து நம்ம நார்மல் பொசிஷனுக்கு வந்து மேலே வந்து மூவ் பண்ணுறேன். மேலே வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா கீழே இப்படி பெண்ட் ஆகுது. அடுத்து கீழே வந்து நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா மேலே இப்படி மூவ் ஆகுது பாருங்கள். பவர் பட்டனை வந்து ஒன் டைம் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா போர்ட்ரேட் மாடல்லையும் லேண்ட்ஸ்கேப் மாடல்லையும் திரும்ப வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ பாருங்கள் இதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், இது வந்து போர்ட்ரேட்டில் வந்துருச்சு. இப்போ திரும்ப நம்ம ப்ரெஸ் பண்ணுறேன் லேண்ட்ஸ்கேப். நம்ம எப்படி வேணால் இதில் வந்து வீடியோஸும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம், ஷார்ட்ஸ் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். லேண்ட்ஸ்கேப் மாடலில் வச்சுட்டு இப்போ வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ இந்த பட்டன் வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே போய் டச் பண்ண தேவையில்லை. இங்கேயே நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா. இப்போ திரும்ப ப்ரெஸ் பண்ணோம்னா ரெக்கார்ட் கட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் இந்த ஜிம்பலை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஜிம்பலோட லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாய், தேங்க்யூ.